சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்னும் முத்தலுக்கு முதலமனாகவும் சகல உலகங்களும் வணங்கி வழிபடும் கடவுளாகவும் திரு கைலாயத்தில் விட்டிருக்கும் எனது தந்தை சிவபெருமானின் திருநுதலில் ஆறு அக்னிப்பிரகளாய் அவதரித்து கையில் ஞான வேலினி தாங்கி சிருஷ்டிதம் தெரியாத பிரம்மனை சிறையிட்டு தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்று தேவர்கள் குறைதரித்து அசுரர்களை விதைத்து தேவ சேனாதிபதி என்னும் பட்டம் தரித்து தெய்வ யானையை திருமணம் புரிந்து ஐந்து படி வீடு மறந்து ஐந்து படி வீட்டிலும் எனது திருவிளையாடலை புரிந்து அங்கு வரும் அடியவர்களுக்கெல்லாம் வேண்டும் வரங்களை ஈந்து எனது அவதார மகிமை விளங்க இன்று இந்த தணிகாசலம் என்று சொல்லக்கூடிய கழுகாசலத்திலே விட்டிருக்கிறேன். என்னை எனதினமும் ஆடியும் பாடியும் வணங்கும் பக்தர்களை காண்பதற்கு முன்பாக கலைமகள் அலைமகள் மணிமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகளுக்கும் மூத்த தேவியாக விளங்கக்கூடிய எல்லாம் உள்ள என் தாயை வணங்கி பிறகு கதை தொடர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அருள் புரியும் அகிலாதீஸ்வரி திரு ஆணைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரி ஆணைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரி அகலாமல் மண்ணில் வளம் பெறுவாய் மகிழ் போல் வளம் பெறுவாய் இந்த வரம் வேண்டும்
நடத்தி உற்சாகப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். ஏனென்றால் நிறைய வரும்போது பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. இப்போ நான் வர நேரத்தில் ஒருத்தருமே இல்லை. விரட்டி விட்டீங்களா? யானை வரும் பின்னி, மணி ஊசி வரும் பின்னி என்பது போல வீணாக ஒரு கானம் இசைத்துக் கொண்டிருக்கிறது இந்த கானத்திற்கு சொந்தக்காரர் யாராக இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது நாரத மகாமுனிவர் என்னை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் போல் தெரிகிறது. பார்ப்போம். இனிதான சுரஞான இசை மீதியின்
உரைப்பீர். நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைப்பி நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைப்பி நிகழ்த்தும் எனது கணத்தில் உரைப்பி திரிலோக இனிதானே இனிதான சுரஞானே சஞ்சாரி தேவர்களுக்கெல்லாம் உபகாரி மண் பெண் பொன் என்று சொல்லக்கூடிய மூவகை ஆசைகளையும் துறந்த முனியவருக அதிகாலையில் நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முடித்து மூவுலகங்களுக்கும் சென்று அங்கு நடக்கும் நன்மை தீமைகள் எல்லாம் கண்டு அவற்றை எல்லாம் சீர் செய்து விட்டு இந்த உலகை எந்த இடத்தில் இன்றைக்கு இங்கு அனைவரையும் நல்வழிபடுத்த வந்திருக்கும் நல்லவரையே வருக தன்னலம் கருதாது பொதுநலத்தோடு இந்த உலக நன்மைக்காக மட்டுமே பாடுபடும் உத்தமரே வருக கலிவானின் புத்திரே வருக பிரமாபின் அருந்த பப்புதல் வரை வருக 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 தங்களுடைய வரவு மீண்டும் ஒரு முறை நிலவரவாகட்டும். கந்தபெருமானை காண வந்த நோக்கம் என்னவோ? கண்ணனுக்கென்று கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன். முருகா, கனியை கண்டு வந்தீரா? முருகா, ஏற்கனவே கொண்டு வந்த கனியால் தான் கோவணம் கட்டியது. கோவணமும் கோடி பெருமன் என்ற பெருமையும் கட்டியது. இருப்பினும் தற்பொழுது கண்டு வந்த கனியினாலே அந்த கோவணமாவது கிடைக்குமா? கோவணத்தை விட பெருமையானது கிடைக்கும். பெருமையான பெருமையை சொல்லுங்கள் பார். கூறுகிறேன், கேளுங்கள். மாங்கனிக்கும் தேன் கதளி மாங்கனிக்கும் தேன் கதளி முருகா முருகா அக்கணியை கணமே
கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர்.
மங்களிக்கும் நின்றது. ஆஹா, மங்களிக்கு மேல் அளிக்கும் கண்டுமணம் முறித்தேன் முருகா. அக்கனையே இக்கனவே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் முருகா. நாரதரை மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கடிகளுக்கும் மேலான சுவை தரக்கூடிய அந்த கனியை நான் அடைவதற்கான சிலாக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சிலாக்கியம் என்ன முனிஞ்சி கனிகளை ஆகாரமாக உட்கொண்டு வாழக்கூடிய பறவையினங்கள் எல்லாம் அந்த கனியை புசிக்காம வச்சிருக்குமா? அதனால நான் போய் புசிப்பின காரணத்தினால பச்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால்
நேரமதை பற்றி I'm
பச்சைகளுக்கெல்லாம் கெட்டபம் எட்டாதே, கிட்டபம் கிட்டாதே, மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய திருடர்களுக்கும் பார்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த கனியை நான் எட்டி பிரிப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் உண்டா என்ற எண்ணத்தோடு உங்களுக்கு மட்டும்தான் முடியாம இருக்குமா? முடியாது. அனுபவமா?
யார் அனுபவம் சொன்னது? யார சொன்னாங்களே அனுபவம்? யார் சொன்னீங்களா? ஏனென்றால் ஜிட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய கனியை நான் எட்டி பிரிப்பதற்கான காரணம் வேண்டும். முருகா, கனி கனி என்று நீங்க வந்து நிறைய பாடுறவரு, நல்ல சிறப்பா சிறப்பான பாடல்களை பாடக்கூடியவர். கனி கனி என்று மணியை வினாக்கி விட வேண்டாம். பார்த்து வந்திருப்பது கண்ணி, ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் நிற்கிறது. என்ன என்ன தங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது மற்ற மகிழ்ச்சியும் அளவு கடந்த புன்னகையும் தவழ்ந்து விளையாடும் போதே எனக்கு தெரியும் மாப்பிள்ளை இதுக்காக வந்திருக்கிய காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட மாட்டாங்க. நாரதர் வருவதில்லை. காரணம் இல்லாமல் பாதம் படுவதும் கிடையாது, பதமும் பாடுவதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் வரும் பொழுது நினைச்சேன் சகலமும் எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட, ஆனா தங்களுடைய நாவால சொல்லணும் மச்சான், கொஞ்சம் விளையாடணும்னு ஒரு ஆசை. ஆமா, தங்களுடைய நாவால சொல்லணும், ஊர் மக்கள் எல்லாம் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆதியில கொடுத்த வாக்கு பாதிகள் இருக்கிறது. பாதிகணத்தை தாண்டனவனும் பங்காளி சொத்தை எடுத்தவனும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. தெய்வங்களாகி நாம் எல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமே தவிர எடுத்து காட்டும்படி இருக்கக்கூடாது. கட்டாயம். என்ன செய்ய வேண்டும்? கல்யாணம் பண்ணணும். வள்ளியே இப்படியே இப்படியே செல்ல வேண்டாம் ஐயா, வேடுவராக செல்லுங்கள். அன்ன வருடத்திலே மான்குட்டியை தேடி வந்ததாக வழக்குறையுங்கள். அன்னவளை விரைவில் நான் தங்களுக்கு புகழ் மாலையோடு காட்சி தருகிறேன். சென்று விரட்டுமா? அம்மன் கோவில் எல்லாமே எந்த அம்மாவும் தன் கோவில் அம்மா நண்புக்கெல்லை சொன்னாலே அந்த எல்லை இல்லவரும் அம்மா நின்றாலும் எங்கு சென்றாலும் எப்போதும் என்ன செய்தாலும் என் நாடும் உன் நண்பு வந்தெல்லை காக்கும் அம்மன் கோவில் எல்லாமே அவன் நடமே இன்பத்தாயுள்ளம் நாடும்
சென்று